எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, நியூஸ் தான் கிங் அப்படின்றது நிரூபிச்சிருக்கு. நிஃப்டி இன்னைக்கு 130 பாயிண்ட் இறங்கியிருக்கு, வீக்காக இருக்கு. இருந்தாலும் ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்ற ஷேர் 7.5% ஏறியிருக்கான். அதே மாதிரி ஃபோர்டிஸ் வந்து 20% ஏறியிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இவங்க அறிவித்த அபரிமிதமான டிவிடன் நியூஸ். ஸோ இந்த டிவிடன் நியூஸை பேஸ் பண்ணி யாராவது எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு 7.5% லாபம். அதே மாதிரி இந்த 40 மலர் 40 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே அதுவுமே இன்னைக்கு 20% ஏறியிருக்கான். ஐபிஓக்கில் ஏதாவது பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய நியூஸ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தா எதுவும் இல்லை. வோடாஃபோன் ஐடியானுடைய ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் எஃபிஓ தான் வர்ற மாதிரி இருக்கு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. மிஸ்தான் ஃபுட் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கும், அது வேஸ்ட்டாக கும்பா பாடிட்டு போயிடும். ஒன்னா நீங்கள் அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை மார்க்கெட்லேயே பிடிச்சி வித்து விட்டுறணும், அப்படி இல்லைன்னா அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்ளை பண்ணி ரைட்ஸ் இஷ்யூ ஷேராக வாங்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் அப்படின்றது நாளைக்கு. நாளைக்கு வரைக்கும் எதுக்குங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு முடிச்சு விட்டுருங்க, அப்புறம் விட்டிங்கனாக்கா வேஸ்ட்டாக போயிடும். இப்படி தான் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அந்த சவுத் இந்தியன் பேங்க்னுடைய ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்துச்சு, ஊரே அதை பற்றி பேசிச்சு, அவர் ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போய் உட்காந்துருப்பார் போல, அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பற்றி தெரியாமல் போயிடுச்சு. பாவம், அவருக்கு ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வந்து வேஸ்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆண்டவா, இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னுடைய பணம் அடுத்த புத்தாண்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் டபுள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஏதாவது ஒரு 10-20,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த முறையும் நான் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கொண்டு போய் போட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போன தீபாவளிக்கு நான் HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு தான் போட்டிருந்தேன். அவன் ஆல்மோஸ்ட் 8,000 ரூபா லாபத்தில் இருக்கான். நான் வித்துட்டுட்டு எடுத்து தீபாவளி செலவு பண்ணிடலாம் தான். பட் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணுமே, அது மற்ற ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு இந்த தடவையும் நான் வந்து இந்த மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்லேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். அடுத்த புத்தாண்டுக்குள்ளே ஒரு நல்ல செலவுக்கு பணம் கொடுத்துச்சுன்னா சந்தோஷம்தான். நீங்களே ஏதாவது இந்த புத்தாண்டு ஓரியன்டாக, அல்லது ஏதாவது பர்த்டே ஓரியன்டாக, அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான் லாங் டைமில் பணம் அப்படின்றது பார்க்க முடியும். அதுக்கு ஒரு குத்து, இதுக்கு ஒரு குத்து, அப்புறம் பின்னாடி வர்றதுக்கு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குத்து, ட்ரேடிங்க்கு ஒரு குத்து, மறுபடியும் ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு குத்துன்னு எல்லாத்துலேயுமே இறங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்க வேண்டியது தான். நண்பர்களே, பணம் சமீபத்தில் எது அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூர்வாங்கரா அப்படின்ற ஒரு ஷேர் தான். இவன் 2023 வெறும் 71 ரூபா இருந்தவன் இப்போ 351 ரூபா இருக்கான். அதை கூட விட்டுருங்க, இந்த 2024 மார்ச் மாதத்தில் 175 ரூபா இருந்தவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான், 351. இந்த பூர்வாங்கரா அப்படின்ற ஷேர் வந்து ஒரு மைக்ரோ கேப் ஷேர். ஸோ இந்த மைக்ரோ கேப் ஷேரில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் எப்போ இருந்தே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் இதில் 17% ஹோல்டு பண்ணி அதை அவங்க குறைக்கவே இல்லை. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் 75% அப்படின்றத அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷேர்னுடைய பிளஞ்ச் பர்சன்டேஜ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ப்ரொமோட்டர் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க, இதை பிளஞ்ச் பண்ணி பணம் வாங்கல. இன்னொரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னா, இந்த மைக்ரோ கேப் கம்பெனி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு முறை தான் நஷ்டம் அப்படின்றது பண்ணியிருந்தான். அது எப்படின்னா 2021 மேபி கோவிட்னுடைய அஃபெக்ட்னால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸில் லாஸ் மேக்கிங்காக பண்ணிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தா டிசம்பர் குவார்டரில் நல்ல அருமையான லாபம் 78. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இந்த பூர்வாங்கிறது எந்த செக்டரில் இருக்குது, ரியல் எஸ்டேட்டில் இருக்குது, அது ப்ரீமியம் சிட்டிஸில் வந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ 1+1=2 அப்படின்ற கணக்கில் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும்போது இந்த பூர்வாங்கராவும் ஏறுவானோ, இது மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்லயும் இருக்கு, ஒரு நஷ்டகரமான கம்பெனியாவும் இல்லை அப்படின்ற எண்ணத்தில் யாராவது முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானமாக தான் இருந்திருக்கும். ஸோ எதையுமே ஷேர் மார்க்கெட் தான் முடிவு பண்ணும், இவன் ஒரு கும்பா குட்டி கம்பெனியாக இருப்பானோ அப்படி இப்படி நம்ம மனசில் நினைக்கிறது வேற, பட் ரியலாக ஷேர் மார்க்கெட்டில் நடக்கிறதுங்கிறது வேற. வேற எந்த கம்பெனியுமே இப்படி 2 மாதத்தில் இந்த வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி உள்ள வேற எவனாவது பண்ணியிருப்பான், பட் இருந்தாலும் மைக்ரோ கேப்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனி பண்ணி விட்டுருக்கு. நண்பர்களே, தலையில் பேன் இருந்ததுன்னா கை சும்மா இருக்காது, அதை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அதாவது கை கம்முன்னு இருக்கிறது இல்லை. இப்போ சில ஸ்டாக்ஸை நம்ம லாங் டேர்மில் வாங்கி வைக்கிறோம்னு வச்சிங்களேன், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் மேலே வரும்பொழுது டைம்லி ப்ராஃபிட் புக்கிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மார்க்கெட்டு மேலே வரையில் நல்ல லாபம் இருக்கும், அப்புறம் நம்ம புக் பண்ண முட்டோம்னா இப்படி கீழே இறங்கி போகிற வாய்ப்பு இருக்குது, அதனால் டைம்லி ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது கொஞ்சம் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ஹோல்ட் தட் காட் டேம் ஷேர், கடைசியில் எப்படி பார்த்தாலும் நெட் ரிசல்ட் மேலே தானே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நல்ல ஷேர்ல ஹோல்டு பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ எனக்கு வேற வழி தெரியல. சில ஷேர்கள் வந்து லாபத்தில் வருது அப்படின்னா சில ஷேர்களை வித்து விட்டுட்டு இந்த மனப்புறம் எல்லாம் நல்லா 68% லாபம் தான்.
அப்போ அவனை கழட்டி விட்டுட்டு ஹெச்ஏஎல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கம்பெனினா அவனை ரேலி பண்ணி விட வேண்டியதான். அப்படியே ரன் பண்ணி இதை ஹோல் தட் காட் டேம் ஷேர் அப்படின்றதுக்கு ஹெச்ஏஎல்ல வச்சுக்கிட்டு புக் த டைம்லி ப்ராஃபிட் அப்படின்றதுக்கு மனப்புறம். ஸோ ரெண்டு சினாரியாலையும் இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுறலான்னு இருக்கேன். நண்பர்களே, யாராவது டிசிஎஸ் நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அவனுடைய ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இதுதான் முதல் ட்ரேடிங் டே. அப்போ டிசிஎஸ்லாம் இன்னைக்கு 2.5% இவ்வளோ பெரிய கம்பெனி, 2.5% வாலடிலிட்டி அப்படின்றது காமிச்சிட்டான். காலையிலலாம் 4065 ரூபாய்க்கு மேலே இருந்தவன் கீழே 3070 ரூபா, ஆல்மோஸ்ட் 100 ரூபா வாலடிலிட்டி காமிச்சிருக்கான். ஆல்மோஸ்ட் 2.5% அப்படின்ற மாதிரி கரெக்டாக யாராவது ஹையில் விற்று லோவில் பிடிச்சிருந்தாங்கன்னா 2.5%. ஏன்னா நியூஸ் இருந்தனால. ஐஆர்இடியாவும் அதே மாதிரி தான். அதில் வந்து சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸுடைய ஹோல்டிங் டீட்டா அப்படின்றது வந்ததுக்கப்புறம் அவனுடைய வாலடிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 ரூபா, கரெக்டாக லோ ரேட்லேருந்து அதுக்கு மேலே அப்படின்றது 10 ரூபா பிடிச்சி கொடுத்துருக்கான். ஸோ நியூஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இந்த மாதிரி வாலடிலிட்டியான நாட்களில் 2-5% இன்ட்ராடேலேயே பிடிச்சி கொடுத்துட்றானுங்க. நண்பர்களே, நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், இது வந்து நல்ல ரிசல்ட் சீசன், திடீர்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் 20-30% ஏறக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். இன்னைக்கு பாருங்க அந்த பவர் ஆஃப் ரிசல்ட், அந்த பிஸ்னஸ் அப்டேட் அப்படிங்கிறது. சென்கோ கோல்டு அப்படின்ற ஷேர் ஆல்மோஸ்ட் 17% ஏறியிருக்கான் ஒரே நாள்ல. அதே மாதிரி ஆனந்த் ரத்தி வெல்த்தினுடைய பிஸ்னஸ் அப்டேட், அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவனும் ஒரே நாள்ல 3% ஏறியிருக்கான். ஸோ அத்திப்பூத்தாப்புல உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி 20% லாபம் கிடைக்கும், 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ. ஆனால் கரெக்டாக அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வித்து விட்டுட்டு வெறுங்கையோட போந்துட்டு கூடாது. ஒரே டைப் ஆஃப் நியூஸ் தான். ஆனால் இந்த அம்மி ஆர்கானிக்ஸ் வந்து 500 கோடி கடன் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்த உடனே ரைசிங் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வெறும் 500 கோடி தாங்க, அதுக்கே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மி ஆர்கானிக்ஸ் ஆல்மோஸ்ட் 2% மேலே ஏற்றி அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோஃபோர்ஜுக்கும் அதே மாதிரி தான் நியூஸ் வருது, அவங்க வந்து இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த நியூஸுக்கு இந்த கோஃபோர்ஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கும்பா பாடிட்டான், 3% கும்பா. ஆக மொத்தம் இந்த ஒரு வருஷத்தில் இவனுடைய வேல்யூ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6700 1300 ரூபா இறங்கியிருக்கான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 12% இறங்கியிருக்கு. இந்த நியூஸ் கண்டிப்பாக இவனை தூக்கி நிறுத்தியிருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனையோ, இந்த நியூஸ் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு மீடியாக்கள்ல ஐஆர்சிடிசி ஹெச்ஏஎல் போன்ற முன்னணி கம்பெனிகள் டிஸ்கஸ் பண்றாங்க, நல்ல வாலடிலிட்டி கொடுத்து அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு 5-10% ஏறினாலும் பரவாயில்ல இறங்கினாலும் பரவாயில்ல. ஸோ வாலடிலிட்டி வரக்கூடிய பங்குகளா இந்த 7 பங்குகளை நான் பாக்குறேன். ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு நல்ல உதயம் அப்படின்னா இந்த ONGC தான். எவ்வளவு பெரிய கம்பெனி, 5% மேலே ஏறி வந்திருக்கா. கிட்டத்தட்ட இந்த ONGC-னுடைய பிஸ்னஸ் தான் நம்மளுடைய ரிலையன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் இன்னைக்கு 5% மேலே ஏறி இருந்தான்னா இன்னைக்கு இந்த லெவலே வேறையா இருந்திருக்கும். நண்பர்கள், இந்த IIFL அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இவனுடைய பிரைஸ் லோ ரேட்ல இருக்கு. இப்போ ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா 1500 கோடி இவங்க வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா ரைஸ் பண்ணலாமா அப்படின்றது போயிட்டு இருக்கு. அப்ப இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷேர் 396 ரூபா இருந்தவன் இப்ப 425 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு சில இம்பார்ட்டண்ட்டான போர்ட் மீட்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்த இன்டெக்ரேஷன்ஷியா அப்படின்ற சமீபத்தில் ஓவராக மேலே வந்து ஆடிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ரொம்ப கீழே இறங்கி இன்வெஸ்டரில் சோதிச்சுட்டு இருக்கு. டென் ட்ரிவர்ஸ், கிரைசில், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் சில இம்பார்ட்டண்ட்டான போர்ட் மீட்டிங்ஸு. அந்த ஷேர்லாம் வச்சிருக்கிறீங்க யாராவதுன்னா அப்போ இதனுடைய மூவ்மெண்ட்டை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னொரு இடியாப்பம் சிக்கல் அப்படின்ற ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்குங்க நண்பர்களே, அதாவது டாடா ஸ்டீல் செய், இந்த ரெண்டுமே நல்லா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா செயில் பின்னாடி இருந்து மேலே ஓடி வந்து டாடா ஸ்டீலை கேட்ச் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 160 ரூபா அப்படின்ற ஷேர் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ என்னைக்கு இருந்தாலும் ஃபியூச்சரில் 80 ரூபா இருந்த ஷேரு இப்போ 160 ரூபா வருதுன்னா அப்போ 160 ரூபாயிலிருந்து என்றைக்காவது 200 ரூபா போகலாம் இல்லையா? அப்படி 200 ரூபா போகும் அப்படின்னு நினச்சிட்டு சில இன்வெஸ்டர்ஸ் அதை போய் எடுக்கணும்னு யோசிச்சாங்கன்னா எதை எடுப்பாங்கன்றது ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இவனுடைய மார்க்கெட் கேபிட்டல் டாடா ஸ்டீல் பார்த்தோம்னா 2 லட்சம் கோடி, ஆனால் செயல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இவன் 2 லட்சம் கோடியிலிருந்து 200 ரூபா பக்கத்தில் போனான்னா இன்னும் அதிகமாயிரும் மார்க்கெட் கேபிட்டல். அப்போ மார்க்கெட் கேபிட்டல் பேஸ் பண்ணி பார்த்தா செயலுக்கு அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் இருக்கு. பட் இருந்தாலும் பிஎன்எல் காமிக்கணும் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது காமிக்கணும் இல்லை, சேல்ஸ் காமிக்கணும் இல்லை. இவன் 46,000 கோடியிலிருந்து அப்படியே டபுள் பண்ணி 1 லட்சம் கோடி வந்துருச்சு செயல். சரி, டாடா ஸ்டீல் என்னப்பா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் 1,32,000 கோடியிலிருந்து அப்படியே டபுள், எல்லாமே டிட்டோவாக இருக்கு. என்ன, இது சமீபத்தில் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்கு. இவன் செயல் வந்து சமீபத்தில் லாஸ் மேக்கிங்கே கிடையாது, இதுக்கு முன்னாடியெல்லாம் லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்கா, பட் இப்போ ஃபுல் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக் பிஇ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ விட இண்டஸ்ட்ரி பிஇ 17 தான் இருக்கணும். அதை விட ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவாக இப்போதைக்கு டாடா ஸ்டீல் இருக்கு. அதே சமயம் செயில் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு அவன் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவ் கிடையாது, இண்டஸ்ட்ரி பிஇ ஒட்டி தான் இருக்கு. பட் இருந்தாலும் எப்படி இடியாப்பா சிக்கல் பண்ணுறாங்க பாருங்க, டாடா குரூப் பெருசா செயில் பெருசான்னு பார்த்தா அப்போ டாடா குரூப் தான் பெருசு. ஸோ இது ரொம்பவுமே கன்ஃபியூஷனாக இருக்கு. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்து உங்ககிட்ட வெறும் ஒரு 10,000 ரூபா தான் இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு கம்பெனியில் தான் போடணும்னா அப்போ டாடா ஸ்டீலை சூஸ் பண்ணுவீங்களா செயலை சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கினதுனால 800,000 கோடி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற வார் அப்படின்றதுனால அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனால் இதில் நேற்று என்ன ஒரு அப்டேட்னா ஈரானை வந்து மறுபடியும் நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கு. இஸ்ரேலையும் நீ போய் குண்டு போடாதப்பான்னு யூஎஸும் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வார் டென்ஷன் அப்படின்றது காரணம் இல்லை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ சமீபத்தில் வெளியிட்டது அதுதான் ஒருவேளை இன்றைக்கி மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு உண்டான காரணமாக அப்படின்னு என்னை யோசிக்க வைக்கிது. என்ன காரணம் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் அப்படின்றதுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்க்கும்போது சில இடங்களில் கிளியராக ஒரு புவர் ஃபேமிலிக்கு 100,000 அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் தெளிவாக நல்ல பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தெரியுது. அதாவது கேஷ் பெனிஃபிட்ஸை நான் சொல்கிறேன், மற்றபடி வளர்ச்சி டெவலப்மெண்ட்ஸ் பற்றி நான் பேசலை. இதே பிஜேபியினுடைய மேனிஃபெஸ்டோ பார்க்கல எனக்கு புரியல கிளியராக எவ்வளவு கிடைக்கும் பணம் அப்படின்ற மாதிரி தெரியல. இப்போ டிஎம்கே இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சிங்களா, ஊரா வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் 1,000 வாங்கக்கூடிய 1.5 கோடி பெண்கள் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அது தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் 1,000 ரூபா அப்படின்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தகுதி வாய்ந்த 1.5 கோடிக்கு மட்டும் 1,000 ரூபாய் கொடுத்துட்டு ஆனால் இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்பொழுது 1,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் ஒருவேளை இந்த 1,000 வாங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 கோடி பேரும் ஏடிஎம்கேக்கு போட்டுறணும். ஏன்னா ஒருவேளை ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அப்போ இவங்க ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு 3,000 ப்ளஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு 1,000 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபாச்சே. அந்த மாதிரி கேஷ் பெனிஃபிட்டை நான் வந்து என்னால் அதில் பார்க்க முடியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து கேஷ் பெனிஃபிட்டாக ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி எது இல்லை அப்படின்றதுனால ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிச்சு அப்படின்றது என்னோட இது. எப்படி பார்த்தாலும் பேனிக் பட்டன் யாருமே அமுத்தல, பேனிக் பயந்துட்டு ஐயோ மார்க்கெட்டில் எல்லாத்தையும் வித்துட்டு ஓடி போயிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி யாருமே பேனிக் ஆகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. பேனிக் ஆகிறதுக்கு யார் இருக்காங்கன்னா இப்போதைக்கு எஃப்ஐஎஸ் ஒன்று தான் இருக்காங்க. ரீட்டைல் பீப்புளோ டிஐஸோ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ யாருமே செல் பண்ணுற பேனிக் பட்டன் அமுத்தக்கூடிய ஆளுகள் யாருமே இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அதிர்ச்சியின் படி ஒரு 800,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இறங்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேலோட அந்த பிஜேபி மேனிஃபெஸ்டோ ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் 1-2 நாள் போயிடுச்சுன்னா அது பற்றி எந்த விதமான தாக்கம் இருக்காது. நண்பர்கள், இந்த டைட்டன் ஷேர் மன்னிக்கும் டைட்டன் ஷேர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ். இப்போ இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கு இப்போ ஆல்ரெடி அதிகமான ஆர்டர்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஷேரை யார் வச்சிருக்காங்க, அது டைரெக்டாக இருந்ததுனால் நம்ம தான் போய் வாங்கிடலாமே டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஷேர், செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஆனால் அது யார் வச்சிருக்கா அப்படின்னு போய் நான் பார்க்குறேன், மீடியாக்களை சர்ச் பண்ணி பார்க்குறேன், டாடா சன்ஸ் தான் மேஜர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. பட் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு டாடா இன்வெஸ்ட், டாடா டெக்கு, டாடா எல்ஸ்னு வேறு ஏதாவது ஒரு 10% 5% ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஷேர்களை நம்ம போய் வாங்கினோம்னா நம்மளுக்கு அதில் ஒரு குயிக் பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஷேர் ஹோல்டிங் 1% யாராவது வச்சுருந்தாலும் சரி அது எவ்வளவு அப்படின்ற தகவல் யாருக்காவது கிடைச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் போய் பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக எழுதி வச்சுருக்காங்க டாடா சன்ஸ் அதில் மேஜர் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் நண்பர்களே? இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்த இண்டெக்ஸ் அதிகமாக அடி வாங்கியிருக்குன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான். எந்த ஒரு ஸ்டாக்ஸும் பெருசாக இன்றைக்கி ஏறல. அதே சமயத்தில் பெரிய அளவில் இறங்குதுன்னு பார்த்தா இந்த ஜியோ ஃபினான்ஸில் ஆல்மோஸ்ட் 4% காலி. ஸோ இந்த சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஜியோ ஃபினான்ஸில் சமீபத்தில் லைஃப் ஹையெல்லாம் வந்தான். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு. அதே நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் தான் இந்த வேதாந்தா அப்படின்ற ஷேர் இருக்குது. அவனு வந்து இப்போ ஒரு 379 ரூபா எங்கிருந்து வந்திருக்கான், 213 ரூபாயிலிருந்து 379 ரூபா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது இந்த 200 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்காங்களா, அப்போ இந்த இடத்துல ஒரு 5 ஷேரை கழட்டி விடணும், அது போன்ற வேலையில் தான் பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ஹெச்பிசி எஸ்ஜிஎன் ஷேர்லாம் அப்படியே பறந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் அப்படியே தடுமாற்றமாக இருக்காங்க. என்ஹெச்பிசி 2% காலி, எஸ்ஜேவிஎன் 4% காலி. ஸோ ஆனால் இவங்கெல்லாம் என்ன பணம் சம்பாரிச்சு கொடுக்காமையே இருந்தாங்க, வெறும் 30 ரூபா இருந்த ஷேருங்க.
₹126 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ஹெச்பிசியும் அதே மாதிரி தான், அவனு வந்து கீழே வெறும் ₹40 இருந்த ஷேர் இன்னைக்கு ₹90 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உச்சாணி கும்பலை வாங்கியிருந்தா கண்டிப்பாக லாஸ் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்து வேற ஏதாவது ஒரு புது ஷேரை கண்டுபிடிச்சி இனிமேல் எஸ்டிஏவின் எப்படி ₹30 ₹100 போனானோ அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எடுக்கிற பணத்தை வேற ஏதாவது இதே மாதிரி புது ஷேர் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்ம தான் கிங்கு. ஐயோ என்னதான் உன் பிரச்சனை, ஏன் எப்படி எங்களை பாடப்படுத்துற அப்படின்ற மாதிரி பல முதலீட்டாளர்கள் கதறிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ரி குளோபல் அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி சமீபத்தில் நல்ல அழகிய பிரேக் அவுட் ₹200 மேல் நோக்கி போகிற மாதிரியே காமிச்சான். ₹240 போயிட்டு அப்புறம் ₹210 வந்தான். இன்னைக்கு மறுபடியும் அப் ட்ரெண்ட் பிடிச்சி ₹227 போகிறான். ஸோ இது ஒரு குழப்பு குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழப்பு குட்டியாக இருந்ததுன்னா ஷேர் மார்க்கெட்டில் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.